அனைவருக்கும் வணக்கம். தன்னை தாழ்த்திக் கொள்பவன் உயர்வான் என்று சொல்வார்கள். பணிவு என்பதன் உள்ளர்த்தம்தான் இது. எல்லாம் எனக்கு தெரியும் என்பதை விட கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்ற ஔவையாரின் முதுமொழி கிணங்க நடந்து கொள்பவன் மற்றவர்களால் மதிக்கப்படுகிறான், உயர்த்தப்படுகிறான். இதுவும் வெற்றிக்கான வழிமுறைகளில் ஒன்று. இதற்கு உதாரணமாக ஒரு புராண சம்பவத்தை குறிப்பிடலாம். வசிஷ்டரின் பக்தியை மெச்சி பரமசிவன் அவருக்கு ஒரு விசேஷமான ஆசனம் ஒன்றை கொடுத்திருந்தார். வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டும் என்று புறப்பட்டால் இவருக்கு முன்பாக அந்த ஆசனம் இவர் செல்லும் இடத்திற்கே சென்று அங்கு வசிஷ்டர் வசதியாக அமரக்கூடிய இடத்தில் அந்த ஆசனம் தயாராக இருக்கும். வசிஷ்ட முனிவர் அங்கு சென்று தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்து கொள்வார். மேலும் இந்த ஆசனத்தின் வருகையை வைத்து அங்குள்ளவர்கள் வசிஷ்டர் வரப்போகிறார் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப தயாராகி விடுவார்கள். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல இந்த சிவன் அருளிய ஆசனம் அவருக்கு பெருமை சேர்த்தது. இதை பார்த்த மற்ற முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் சிவபெருமானிடம் சென்று, ஆண்டவா, நாங்களும் உன்னை மனதார நினைத்து தியானிக்கிறோம். இதில் பாரபட்சம் எதற்கு? வசிஷ்டருக்கு அருளியது போல் எங்களுக்கும் அதுபோன்ற ஆசனம் வழங்கக்கூடாதா? அந்த தகுதி எங்களுக்கு இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு சிவபெருமான் அவர்களிடம், முனிவர்களே, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதற்கு முன் நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக போக வேண்டும். உங்களை விட உயர்ந்தவர் ஒருவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அவருக்கு அதிதி பூஜை செய்து அவரை ஒரு மண்டலத்திற்குள் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். முனிவர்கள் அங்கிருந்து சென்ற பிறகு சிவபெருமான் நந்தி தேவரை அழைத்து வசிஷ்ட முனிவரை அழைத்து வரச் சொன்னார். வசிஷ்டர் அங்கு வந்தவுடன் அவரிடம் சிவபெருமான், வசிஷ்டரே, இன்றில் இருந்து ஒரு மண்டல காலத்திற்குள் உங்களை விட தாழ்ந்தவர் ஒருவரை தேடி கண்டுபிடித்து அவருக்கு அதிதி பூஜை செய்து அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். ஒரு மண்டல காலம் கழிந்தது. முனிவர்கள் சிவபெருமானிடம் வந்தார்கள். சிவனை வணங்கி, சுவாமி, எவ்வளவோ தேடி பார்த்தோம், எங்களை விட உயர்ந்தவர் யாருமே கிடைக்கவில்லை என்று ஒவ்வொருத்தரும் சொன்னார்கள். அப்போது வசிஷ்டர் அங்கே வந்தார். சிவனை வணங்கி, சுவாமி, எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கவில்லை. முடிவில் என் மனைவி எனக்கு அடங்கியவள்தானே, அவளுக்காவது அதிதி பூஜை செய்து அழைத்து வரலாமா என்று யோசித்தேன். ஆனால் என் மனம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. காரணம், அவளது பவித்திரம் பதிவிரதா தன்மைக்கு முன்னால் நான் எம்மாத்திரம் என்று யோசித்து பார்த்தேன். எனவே அந்த எண்ணத்தையும் கைவிட்டேன் என்று சொல்ல சிவபெருமான் மற்ற முனிவர்களை பார்த்தார். அவர்களுக்கோ வெட்கமாக போய்விட்டது. நம்மை விட உயர்ந்தவர்கள் யாருமில்லை என்ற மமதைக்கு முன்னால் மனைவி கூட தன்னை விட உயர்ந்தவள் என்ற தன்னடக்கம் பணிவு வசிஷ்டரின் சிறப்பை வெளிப்படுத்தியது. சிவபெருமான் அந்த ஆசனத்தை வசிஷ்டருக்கு மட்டும் ஏன் கொடுத்தார் என்ற அவர்களது கேள்விக்கான விடை அவர்களுக்கே புரிந்தும் விட்டது. நன்றி.